வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு ஜனவரி 23, 2024. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னால இதே நாள்ல இந்தியாவே பதற வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கும் கிரெடிட் வந்து இந்த சங்கீஸ்க்கு தான் போகணும். இன்னைக்கு ஃபாதர் கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் உடைய 25th டெத் ஆனிவர்சரி. ஃபாதர் கிரஹாம் ஸ்டெய்ன்ஸை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஒரிசால மனோகர்பூர் அப்படின்ற மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அதிகம் பழங்குடி மக்கள் தான் இருக்கிறாங்க. அங்கே அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 1960கள் 70கள்லாம் லெப்ரசி ரொம்ப தொழுநோய் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ ஆஸ்திரேலியால இருந்து இங்க வந்து சேவை செய்யறதுக்காக வந்த ஃபாதர் கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் அவர்கள் அந்த வில்லேஜ்லயே தங்கி அங்க வந்து ஒரு தொழுநோய்க்கான ஒரு ஆஸ்பத்திரியை ஆரம்பிச்சு அங்க வரக்கூடிய மக்களுக்கு, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு வந்து எந்த விதமான, அப்பெல்லாம் தொழுநோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலகி போயிடுவாங்க, இல்ல தள்ளி வச்சிருவாங்க, அவங்கள சீண்டவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தொழுநோய்க்கு போய் அந்த பழங்குடியின மக்களை சந்திச்சு அவங்கள தொட்டு தூக்கி அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து பல பேரை வந்து அவர் குணப்படுத்தி இருக்கிறாரு. பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து கத்து கொடுத்திருக்கிறாரு. இவருடைய அந்த சேவையில ஈர்க்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பழங்குடிய மக்கள் பல பேரு அவங்க விருப்பப்பட்டே வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாங்க அப்படிங்கிற பதிவுகள்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஊர்லதான் யாராவது ஒருத்தர் வந்து விருப்பப்பட்டு எங்கேயாவது போனா உடனே பாவாடம்பாங்க, ரைஸ் பேக்ம்பாங்க, இல்லைன்னா வேணும்ட்டே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கன்வெர்ட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா கூட தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் முன்னால், ஒரு 2 வருஷம் முன்னால் நடந்தது பாத்தீங்களா, அந்த குழந்தை, ஒரு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை இறந்து போனோட குழந்தையுடைய ஒரு வீடியோ கிளிப் எடுத்துக்கிட்டு அந்த மைனர்னு கூட பார்க்காம அண்ணாமலை போன்ற கடஞ்செடுத்த சங்கிகள் எப்படி அந்த வீடியோவை பரப்பி இங்க கட்டாய மதமாற்றம் பண்றாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி கடைசியில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய், ஐயோ அப்பா எங்களை நிம்மதியா விடுங்க, நாங்க இவ்வளவு வருஷமா நாங்க ஒத்துமையா சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கோம், இங்க யாருமே யாரையுமே கட்டாய மதமாற்றம் எல்லாம் எதுவும் செய்யல, எங்களை நல்லா நிம்மதியா விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அந்த மக்களே முன் வந்து ஒரு கோரிக்கை வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரைக்கும் இந்த பிஜேபி கொண்டு போயிட்டாங்க. அந்த காலத்திலயும் இதேதான் நடந்தது. தொடர்ந்து ஃபாதர் கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் மேல இவர் கட்டாய மதமாற்றம் செய்யறாரு, இவர் வந்து மத போதனை செஞ்சு மக்களுடைய மூளையை பிரெயின் வாஷ் பண்ணி கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சி பண்றாருன்னு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி, விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தல் போன்றவர் அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி ஃபாதர் கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் மேல ஒரு பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து கான்சென்ட்ரேட்டடா மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த சூழலில் தான் ஜனவரி 22, 1993 பஜ்ரங் தல்லை சேர்ந்தவர், முதல்ல பிஜேபியில இருந்தாரு, அதுக்கப்புறம் பஜ்ரங் தல்லை சேர்ந்த தாரா சிங் அப்படிங்கிற ஒரு நபர் அவருடைய நண்பர்களை ஒரு கூட்டமா சேர்த்துக்கிட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேருக்கு போய் அங்க வந்து ஒரு கேம்ப் நடந்துட்டு இருக்கு. அந்த கேம்ப்ல வந்து நைட்டு வந்து தன்னுடைய ஸ்டேஷன் வேகன், தன்னுடைய கார்ல வந்து ஃபாதர் கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் அவருடைய 2 சிறு பிள்ளைகள், டிமத்தி வயது 10, பிலிப் வயது 6, 2 குழந்தைங்களோட ஃபாதர் கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் வந்து அந்த கார்ல படுத்து உறங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை சுத்தி வளைச்சு அந்த கார் மேல பெட்ரோலை ஊத்தி உயிரோட 3 பேரையும் கொளுத்திட்டு வேடிக்கை பார்த்தது இந்த சங்கி கும்பல். அவங்க கதர்றாங்க உள்ளேந்து, தயவு செஞ்சு எங்களை வெளியில விடுங்க, இதை செய்யாதீங்க, இது தப்பு, இதை செய்யாதீங்க அப்படின்னு அவ்வளவு தூரம் கதர்றாங்க. சுத்தி நின்று அவங்க முழுமையா எரிஞ்சு சாம்பல் ஆற வரைக்கும் இந்த கும்பல் வந்து வேடிக்கை பார்த்துருக்குன்னா எவ்வளவு குரூரமான ஒரு மனநிலை இருக்கணும் அந்த கும்பலுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மத வெறி அப்படிங்கிறது மனுஷனை மிருகமா மாத்தக்கூடிய சம்பவங்கள்லாம் இது போன்ற சம்பவங்கள். தொடர்ந்து இது போன்ற மத வெறியதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கும் இவங்க ஊட்டிட்டு இருக்காங்க. அவர், அவருடைய 2 குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க. அவருக்கு இன்னொரு மகளும் இருக்கிறாங்க, தன்னுடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெய்ன்ஸ். அவங்க நினைச்சிருந்தா இந்த பிரச்சனை பண்ணிருக்கலாம், இந்த மன்மத்தை வந்து கையில மனசுல சுமந்துக்கிட்டு ஒரு ஒரு பிட்டரான ஒரு லைஃப வந்து அவங்க லீட் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அதே ஊர்ல தங்கி அங்க இருக்கக்கூடிய அதே பழங்குடி மக்களுக்கு மீண்டும் இந்த சேவையை தொடர்ந்து ஃபாதர் கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் பேர்ல அங்க ஒரு லெப்ரசிக்காக ஒரு மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கட்டி, பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இல்லைங்க, ஒரு 15 பெட் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க கட்டி அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அங்க மருத்துவம் பாக்குறாங்க. இன்னை வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் நடந்துட்டு இருக்கு, 25 வருஷம் ஆச்சு. இன்னை வரைக்கும்
அந்த ஹாஸ்பிட்டல் நடந்துட்டு இருக்கு, அவங்க அந்த சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களால ஃபாதர் கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய குழந்தைகளும் மட்டும்தான் எரிக்க முடிஞ்சது. ஆனா அவருடைய உன்னதமான சேவையை வந்து உங்களால என்னைக்குமே நினைச்சாலும் அழிக்க முடியாது. ஏன்னா எல்லா மதங்களும் நமக்கு அதுதானே சொல்லித்தருது. கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கங்க, காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்துவிசம் எடுத்துக்கங்க, அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாம் எடுத்துக்கங்க, கடவுள்னா அன்புன்னு தான் இஸ்லாமும் சொல்லுது. எந்த மதமுமே வந்து நான் வசத்தி இவன் தாழ்த்தி அப்படின்னு எந்த மதமுமே சொல்லல. எல்லா மதமுமே மனிதர்களுக்கு அன்பு ஒன்றுதான் உன்னதம் அப்படிங்கறத தான் போதிக்குது. பிறக்கிறோம், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 70-80 வருஷம் வாழ போறோம் அதிகபட்சம். இன்னைக்கு லைஃப் ஸ்பேன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே குறைஞ்சு போச்சு. இந்த 60-70 வருஷத்துல நம்மளால ஒற்றுமையா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியாதா? இன்னொருத்தருடைய விருப்பு வெறுப்பு அவருடைய நம்பிக்கையை மதித்து நம்மளால வாழ முடியாதா? இன்னைக்கு தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை தானே இந்த பாஜக சங்கி கும்பல் வந்து கையில எடுத்துட்டு இருக்கு. ராமர் கோவில் கட்டுனதுல வந்து யாருக்குமே பிரச்சனை இல்லைங்க. பாபர் மசூதியை இடிக்காம பக்கத்திலே அதை விட பெரிய ஒரு ராமர் கோவில் கட்டியிருந்தா கூட எல்லாரும் சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. ஒன்றை இடித்து விட்டு அது மேல இன்னொன்னு நீங்க கட்டும் பொழுதுதான் இங்க விமர்சனங்கள் வருது அப்படிங்கறது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மணிப்பூர்ல பாருங்க, 7 மாசம் கலவரம் இருக்கு, 400 சர்ச்சுக்கு மேல இடிச்சு தள்ளி இருக்கிறாங்க. என்ன சாதிச்சீங்க? ஒரு சர்ச்சை இடிச்சு தள்ளுறதுனால அந்த சம்பந்தப்பட்ட அந்த மதத்தில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை வந்து உங்களால இடிச்சு தள்ளிட முடியுமா? ஒரு மசூதியை இடிச்சு தள்ளுறதுனால அந்த மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து உங்களால இடிச்சு தள்ள முடியுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நீங்க இடிக்க இடிக்க அவங்க மீண்டும் அந்த மதத்துக்குள்ளேயேதான் அது போய் அந்த சாலிசை தேடுவாங்க. அவர்களுக்கு ஆறுதல் அந்த மதம் தான் அவங்களுக்கு கொடுக்கும். நீங்க அவளுடைய மத அடையாளங்களை எவ்வளவு தூரம் அழிக்கணும் அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மேலும் மேலும் அந்த மதத்தை நோக்கி அவங்களை நீங்க தள்ளுறீங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. வருங்கால தலைமுறைக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை நாம செட் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஃபாதர் கிரஹாம் ஸ்டெயின்ஸை எரிச்சு கொண்ட அந்த தாரா சிங் யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு கரியர் கிரிமினல்ங்க. அவன் பிறந்ததுல இருந்தே பாஜக சங் பரிவார் விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படின்னே வளர்ந்தவன். சின்ன வயசுலயே மூளையை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி மழுங்கடிச்சிட்டாங்க. அவன் ஒரு கெரியர் கிரிமினல். இதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே 2 கொலை பண்ணியிருக்கிறான். ஒரு இஸ்லாமியரை இதே மாதிரி கவு லிஞ்சிங் அப்படிங்கிற பேர்ல அவரை கொன்னு அவர் 2 கையை வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் எரிச்சு தள்ளி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபாதர் அருள்தாஸ் அப்படிங்கிற ஒருத்தரை விரட்டி விரட்டி சாகடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன தனிப்பட்ட விரோதமா? வாய்க்கா வரப்பு தகராறா? இல்ல, காரணம் வெறி, மத வெறி. ஹிந்து தான் வசத்தி அப்படிங்கிற மதவெறி. இன்னைக்கு அவன் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறான், சாகர வரைக்கும் வெளியில விட முடியாதுன்னு கோர்ட் சொல்லிடுச்சு. அவனை நம்பி இருக்கக்கூடிய அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுடைய கதி என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த மதமுமே மத வெறிய பிரச்சாரம் பண்ணதே கிடையாதுங்க. மத அடையாளங்களை வேணா நீங்க அழிச்சிடலாம், ஆனா மத நம்பிக்கையை யாராலையும் அழிக்க முடியாது. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் மதம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, தனி மனித விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்டது. இந்த மத வெறிக்காக உயிரை விட்ட ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா இன்னும் எவ்வளவோ செஞ்சிருப்பார். இன்னைக்கு அந்த பழங்குடிய மக்களுக்கு அவருடைய சேவை கிடைக்காம செஞ்சது மட்டும்தான் இந்த சங்கி கூட்டத்தோட ஒரே சாதனை. அவருடைய சிறந்த சேவையை இன்னைக்கு அவருடைய துணைவியார் திருமதி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவர்கள் தொடர்ந்து செய்யறாங்க அப்படிங்கறத நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் ராமர் கோவில் அப்படின்னு சந்தோஷப்பட்டு கொண்டாடுற அதே நேரத்துல ஃபாதர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் போன்றவர்களையும் நாம நினைவு வச்சுக்கணும். அவங்களெல்லாம் நான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காடா தான் நான் பாக்குறேன். கண்ணுக்கு தெரியாத ராமரை நம்புறதை விட கண்ணுக்கு தெரியக்கூடிய மனித கடவுள்களாக இருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் போன்ற நல்லுள்ளங்களை நம்புவது எவ்வளவோ மேம். நன்றி, வணக்கம்.